வணக்கம். ஆகஸ்ட் 22ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்லிருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்லேருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு, தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஆகஸ்ட் 21ஆம் தேதி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 1901 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் பயர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 626 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. ஏரோஃபிளெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஐபிஓ ஆகஸ்ட் 22ஆம் தேதி இன்னைக்கு ஓப்பன் ஆகுது. அவங்க விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க. லோவர் பேண்ட் 102 ரூபாய், அப்பர் பேண்ட் 108 ரூபாய். இந்த ஐபிஓ வழியாக ஃப்ரெஷ் இஷ்யூ 162 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான முயற்சி. ஆஃபர் ஃபார் சேல், அதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர் ஷேர்ஸை விற்பனை செய்வது எவ்வளவு? 1.75 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் விற்பனைக்கு வருது. எஸ்ஏடி இண்டஸ்ட்ரீஸ் உடைய சப்சிடரி நிறுவனம் தான் ஏரோஃபிளெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அவங்க வந்து லிஸ்டட் கம்பெனி, எஸ்ஏடி இண்டஸ்ட்ரீஸ் லிஸ்டட் கம்பெனி. இந்த ஏரோஃபிளெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் பிரபல இன்வெஸ்டரான ஆஷிஷ் கச்சோலியாவும் முதலீடு செய்திருக்கிறாருன்னு பத்திரிகையில் செய்தி வெளியாகியிருக்கு. ஜியோ ஃபினான்ஷியல் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல், அவங்க நேற்று லிஸ்ட் ஆனாங்க. ட்ரேட் ஃபார் ட்ரேட் செக்மெண்ட்ல 10 நாட்கள் இருப்பாங்க அப்படின்ற செய்தி நம்ம பார்த்ததும் இப்போ தேதி அறிவிச்சிருக்காங்க. செப்டம்பர் 4ஆம் தேதிக்கு பிறகு அவங்க வந்து இந்த ட்ரேட் ஃபார் ட்ரேட் செக்மெண்ட்லேருந்து வெளியே வராங்க. ட்ரேட் ஃபார் ட்ரேட் செக்மெண்ட்னா இன்ட்ராடே மற்றும் பிடிஎஸ்டி, பை டுடே செல் டுமாரோ பண்ண முடியாது அப்படின்றது நம்ம பார்த்துருந்தோம். நேற்று 5% லோவர் சர்க்கியூட்ல இருந்தது ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ். அதற்கு ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸ்ல. இந்த வியாழக்கிழமையிலிருந்து இண்டெக்ஸ்ல இருந்தும் வெளியே வராங்க ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ். அந்த தகவலும் நம்ம பார்த்துருந்தோம். அதனால பாசிவ் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல இருந்து இருக்கக்கூடிய மேனேஜர்ஸ் இந்த ஷேர்ஸை விற்பனை செய்ய துவங்கி இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸ்ல. அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். நேற்று 5% லோவர் சர்க்கியூட்ல இருந்தது ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ். ஜேடிஎல் இண்டஸ்ட்ரீஸ் தற்போது அப்டேட் இருக்கு. அவங்க போனஸ்க்கான ரெக்கார்ட் டேட்டா அறிவிச்சிருக்காங்க. போனஸ் பின்னணி, ஒரு போனஸ் ஷேர் கொடுக்கறாங்க, ஒரு ஷேர் வைத்திருந்தா. அதற்கான ரெக்கார்ட் டேட் செப்டம்பர் 7. விபுல் ஆர்கானிக்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு. ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் கம்பெனி தான் விபுல் ஆர்கானிக்ஸ். அவங்க இப்போ பேப்பர் கேட்டகரியில் நுழைய போறதாக அறிவிச்சிருக்காங்க. புது கஸ்டமர்ஸும் கிடைச்சிருக்கு. சில பெயர்கள் சொல்லியிருக்கிறாங்க, ஆந்திரா பேப்பர் மற்றும் தமிழ்நாடு பேப்பர் லிமிடெட். இந்த பேப்பர் செக்மெண்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய அவங்களுடைய R&D லேபை இப்போ அமைக்கிறாங்க. அடுத்த 3 ஆண்டுல அவங்களுடைய வருவாய் 50 கோடி ரூபாய் புதிதாக உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க விபுல் ஆர்கானிக்ஸ் இந்த பேப்பர் கேட்டகரி வழியாக. பிரிகேட் என்டர்பிரைசஸ் தற்போது அப்டேட் இருக்கு. அவங்க புதிதாக நிலம் வாங்கியிருக்கிறாங்க. சென்னை சோழிங்கநல்லூரில் 6.5 ஏக்கர் நிலத்தை வாங்கியிருக்கிறாங்க. ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் அங்கே அமைக்க விருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க பிரிகேட் என்டர்பிரைசஸ். யூனியன் பேங்க் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல், அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. குவாலிஃபைட் இன்ஸ்டியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக 5000 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கு போர்டு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. அதற்கான விலை அவங்க நிர்ணயித்திருக்கிறாங்க ஃப்ளோர் பிரைஸ் அந்த ஷேருக்கு 91 ரூபாய் 10 பைசா. CFF ஃப்ளூவிட் கண்ட்ரோல் தற்போது அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு புது ஆர்டர் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர். யார்கிட்ட இருந்து? டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிலிட்டரி அஃபேர்ஸ் கிட்ட இருந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க CFF ஃப்ளூவிட் கண்ட்ரோல். டாடா பவர் தற்போது அப்டேட் இருக்கு. அவங்களுடைய மற்றொரு நிறுவனம் தான் டாடா பவர் ரெனியூபிள் எனர்ஜி லிமிடெட். அவங்க சோலார் பிளான்ட் அமைக்கிறாங்க டாடா மோட்டர்ஸோட இடத்துல. உத்தராகண்ட்ல இருக்கக்கூடிய டாடா மோட்டர்ஸோட இடத்துல சோலார் பிளான்ட் அமைக்க போறதாக அறிவிச்சிருக்கிறாங்க டாடா பவர். வியடெக் வபாக் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனி வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் பெரிய டீசாலினேஷன் ஆலையை அமைக்க இருக்கிறாங்க. அதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடந்திருக்கு. தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டியிருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க வியடெக் வபாக். இது ஒரு கூட்டு முயற்சியாகத்தான் செய்கிறாங்க. வியடெக் வபாக், மெட்டிடோ ஓவர்சீஸ் லிமிடெட் மற்றும் ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி ஜிக்கா தான் இதற்கு முன்னின்று அது செய்வதாக அறிவிச்சிருக்கிறாங்க வியடெக் வபாக். ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு. ஜேஎம்டி ஆட்டோ லிமிடெடுக்கு அவங்க தாக்கல் செய்த ரெசல்யூஷன் பிளானை NCLT நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ஜேஎம்டி ஆட்டோ லிமிடெட் வந்து கார்பரேட் இன்சால்வன்சி ப்ரொசீடிங்ஸ் போய்கொண்டிருக்கு. கடன் கொடுத்தவர்கள் குழு வந்து இந்த ரெசல்யூஷன் பிளானுக்கு ஒப்புதல் முன்னே கொடுத்திருந்தாங்க. இப்போ NCLTயும் ஒப்புதல் வழங்கியிருப்பதாக அறிவிச்சிருக்காங்க ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ். லெமன்ட்ரி ஹோட்டல்ஸ் புதிதாக 2 ஹோட்டல்ஸ் திறக்க போறதாக அறிவிச்சிருக்காங்க. 1 ஒடிசா மாநிலத்தில், அது வந்து 2025 நிதியாண்டுடைய Q4 உள்ளார ஆபரேஷன்ஸ் துவங்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றொன்று ஹிமாச்சல் பிரதேஷ் மாநிலத்தில் அவங்க துவங்குறாங்க. அது 2026 நிதியாண்டுடைய Q3க்கு முன்பே துவங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க லெமன்ட்ரி ஹோட்டல்.
சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் சில புரோக்கிங் கம்பெனிஸ் வழங்கியிருக்கிறாங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்தது. பொனான்சா போர்ட்ஃபோலியோடைய ரெக்கமெண்டேஷன்ஸில் ஜேபிஎம் ஆட்டோக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 1910 ரூபாய், ஸ்டாப் லாஸ் 1352. TV18 ப்ராட்காஸ்ட்டுக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 52, ஸ்டாப் லாஸ் 43. ஸ்டாக்ஸ் பாக்ஸுடைய பரிந்துரைகளில் ட்ரைடென்ட்டுக்கு பை ரேட்டிங் 34.2 லெவலில் வாங்கலாம்ன்ற பரிந்துரை, டார்கெட் 36.2, ஸ்டாப் லாஸ் 33. டேன்லா பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு செல் கொடுத்துருக்கிறாங்க, 1050 லெவலில் விற்பனை செய்யலாம்ன்ற பரிந்துரை, எதிர்பார்க்குற டார்கெட் 1000, பிறகு 970, ஸ்டாப் லாஸ் 1074. பிஎன்பி ஹவுசிங்கு பை ரேட்டிங் 645 லெவலில் வாங்கலாம்ன்ற பரிந்துரை, டார்கெட் 680, ஸ்டாப் லாஸ் 618. எல்கேபி செக்யூரிட்டிஸுடைய ரெக்கமெண்டேஷன்ஸில் என்எம்டிசிக்கு பை ரேட்டிங் 118 லெவலில் வாங்கலாம்ன்ற பரிந்துரை, ஸ்டாப் லாஸ் 115, டார்கெட் 123, பிறகு 125. இந்தியன் பேங்குக்கு பை ரேட்டிங் 407 லெவலில் வாங்கலாம்ன்ற பரிந்துரை, டார்கெட் 425, பிறகு 430, ஸ்டாப் லாஸ் 400. பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, 4% அதிகரிச்சிருக்கு. மணி கண்ட்ரோல் அதற்கு ஒரு காரணம் சொல்லியிருக்கிறாங்க. பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ் கைவசம் இருந்த ஒரு பெரிய நான் பர்ஃபார்மிங் அக்கௌண்ட் 784 கோடி ரூபாய்க்கானது அவங்க விற்பனை செய்திருக்கிறாங்க ஒரு அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு. இது ஒரு காரணமாக சொல்லியிருக்கிறாங்க நேற்று பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு. கோல்டன் கிராஸ் ஓவர் நடந்த சில ஸ்டாக்ஸோடைய பட்டியல் எக்கனாமிக் டைம்ஸில் கொடுத்துருக்காங்க. கோல்டன் கிராஸ் ஓவர் பேட்டர்னா என்ன சொல்கிறோம், 50-day மூவிங் ஆவரேஜ் வந்து, சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வந்து 200-day சிம்பிள் மூவிங் ஆவரேஜை காட்டிலும் அதிகமாக க்ளோஸ் ஆயிருக்கும். ஸோ நேற்று வந்து அந்த கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. 50-day சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 200-day சிம்பிள் மூவிங் ஆவரேஜை காட்டிலும் அதிகமாக க்ளோஸ் ஆகியிருக்கும். ஸோ அந்த பட்டியல் கொடுத்துருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸில். ஐசிஐசிஐ பேங்க், ஐடிசி, இண்டஸ்இன்ட் பேங்க், JSW ஸ்டீல், கோடெக் மஹிந்திரா பேங்க், எல்டிஐ மைண்ட்ரி, லார்சன் அண்ட் டியூப்ரோ, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, மாருதி சுசுகி, NTPC. ONGC தற்பந்தொரு அப்டேட் இருக்கு. ONGC விதேஷ்க்கு வியட்நாம்லேருந்து 3 ஆண்டுக்கான கான்ட்ராக்ட் நீட்டிப்பு கிடைச்சிருக்கு. எதற்காக, சவுத் சைனா சீல பிளாக் 128 எக்ஸ்ப்ளோர் செய்வதற்கான கான்ட்ராக்ட் 3 ஆண்டுக்கு நீட்டிக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ONGC. அதானி என்டர்பிரைசஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல், ப்ரொமோட்டர் குரூப்பை சார்ந்த கெம்பாஸ் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர்ஸை வாங்கி அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்தியிருக்கிறாங்க. 2.5 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. August 7 மற்றும் August 18 இடையே இந்த டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு. 2.22% கூடுதலாக அவங்க ஸ்டேக் வாங்கியிருக்கிறாங்க அதானி என்டர்பிரைசஸில். இவங்க ப்ரொமோட்டர் குரூப்பை சார்ந்தது. இப்போ ஒட்டு மொத்தமாக ப்ரொமோட்டர்ஸ் கைவசம் கிட்டத்தட்ட 70% ஸ்டேக் இருக்குது. ஜூன் குவார்ட்டர் முடிவில் கிட்டத்தட்ட 68% இருந்தது ப்ரொமோட்டர்ஸ் கைவசம். மீதம் இருக்கிற 31% அல்லது 30% யார்கிட்ட இருக்கு, பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருக்கு. அதில் GQG வந்து 2.67% ஸ்டேக் வைத்திருக்காங்க. அண்மையில் GQG வந்து அதானியுடைய ஸ்டாக்ஸில் முதலீடு செய்துட்டு இருந்தாங்கன்ற தகவல் நம்ம பார்த்துருந்தோம். LIC கைவசம் 4.26% ஸ்டேக் இருக்கு அதானி என்டர்பிரைசஸில். காஃபி டே என்டர்பிரைசஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி அபராதம் விதிச்சிருக்கிறாங்க 3 என்டிட்டிஸ் மீது. அதில் 2 ஆடிட்டர்ஸும் அடங்குவாங்க. என்ன குற்றச்சாட்டுனா, ஆடிட்டிங்கில் முறைகேடு நடந்திருக்கு. 2020 நிதியாண்டில் இந்த ஆடிட்டிங்கில் முறைகேடு நடந்திருக்குன்ற விசாரணை நடத்தியதற்கு பிறகு இந்த அபராதத்தை விதிச்சிருக்கிறாங்க நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி. 2019 ஜூலையில் வந்து தலைவர் விஜி சித்தார்த்தா இறந்தார். அதற்கு பிறகு விசாரணை நடத்தப்பட்டது. ஆடிட்டிங்கில் முறைகேடு இருக்குன்ற பட்சத்தில் 1.1 கோடி ரூபாய் அபராதம் விதிச்சிருக்கிறாங்க நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.